ராமஜெயம் கொலை வழக்கில் விசாரணை வளையத்திற்குள் இருந்த பிரபாகரன் கொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் இன்று கைது செய்யப்பட்ட 4 பேரிடம் சிறப்பு புலனாய்வு குழுவினர் விசாரணை நடத்தி வருகிறார்கள். ஒரு நோடு இணைந்திருக்கிறார் சார்லஸ். சார்லஸ், இந்த விசாரணை எந்தெந்த மாதிரியான கோணங்களில் நடைபெறும்? கார்த்திகை, அதாவது திருச்சி புத்தூர் ஆபிசர் காலனி பகுதியை சேர்ந்தவர் பிரபாகரன். இவர் மீது வந்து 15 மேற்பட்ட வழக்குகள் இருக்கு. இவர் வந்து ஏற்கனவே வந்து HS ரவுடி, மிக முக்கியமாக அவர் வந்து பல்வேறு வழக்குகள் இருப்பதால் அவர் வந்து இந்த முதன்மை குற்றவாளிகள் பட்டியலில் இருக்கிறார். இந்த நிலையில கடந்த அதாவது மாதமும் வந்து ராமகிருஷ்ணன் என்பவர் கொடுத்த புகாரின் அடிப்படையில் திருச்சி மத்திய சிறையில் வந்து அவர் அடைக்கப்பட்டார், கைது செய்யப்பட்டு அதன் பிறகு பிணையில் இருந்தார். இந்த நிலையில் அவர் நாம் நின்று கொண்டிருக்கும் இந்த பகுதியில் தான் நேற்று இரவு அவருடைய அலுவலகத்தில் 3 பேர் வந்து அவரை வந்து அருவாளால் வெட்டி அவரை வந்து கொடூரமான முறையில் வந்து கொலை செய்துவிட்டு அவர்கள் சென்றார்கள். அந்த CCTV காட்சிகளை வைத்து அவர்கள் 4 பேரும் வந்து காவல்துறையினர் கைது செய்திருக்காங்க. இதற்கு முன்னதாக அந்த கொலை சம்பவம் நடைபெறுவதற்கு முன்னதாக வந்து நம் எதிரே இருக்கக்கூடிய திருச்சி அரசு மருத்துவமனை காவல் நிலையத்தில் அவர் வந்து நிபந்தனை ஜாமீனில் அவர் கையெழுத்திவிட்டு 7 மணிக்கு மேல் அவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 2.5 மணி நேரம் இந்த அலுவலகத்தில் அவர் வந்து அமர்ந்திருக்கிறார். 9:35 மணிக்கு இந்த கொலை சம்பவமானது நடந்தது. அதன் பிறகு போலீசார் வந்து மோப்ப நாய்களை வரவழைத்து தொடர்ந்து வந்து அவர்கள் இதற்கான இந்த அடுத்த கட்டமாக அவர்கள் இந்த சோதனையில் ஈடுபட்டு அதன் பிறகு வந்து குற்றவாளிகளை பிடிப்பதற்கான அனைத்து கட்ட நடவடிக்கைகளையும் மேற்கொண்டாங்க. தற்போது இந்த 4 பேர் வந்து கைது செய்யப்பட்டு அவர்களிடம் சிறப்பு புலனாய்வு குழு விசாரணை நடத்துகிறது. சிறப்பு புலனாய்வு குழு எதற்கு இந்த கொலை வழக்கில் விசாரணை நடத்துகிறது என்றால், ஏற்கனவே வந்து ராமஜெயம் கொலை வழக்கில் மிக முக்கியமாக பிரபாகரனிடம் இருந்து பல்வேறு விதமான விசாரணைகள் நடத்தினாங்க. ஏனென்றால் இவர் திருட்டு கார்களை வந்து விற்பனை செய்வர் மற்றும் வந்து இந்த வழக்குகளில் அதாவது மிக முக்கியமாக இந்த திருட்டு கார் என சொல்லும் பொழுது ராமஜெயம் கொலை வழக்கில் இந்த வெர்ஷா கார் தான் மிக முக்கியமாக ஒரு முக்கிய ஆதாரமாக சிறப்பு புலனாய்வு குழுக்கு இருக்கிறது. அந்த வெர்ஷா காரை ஒரு ரவுடியிடம் இவர் விற்றிருக்கிறார். இந்த விசாரணை தொடர்ந்து அவங்கள் வந்து இவரை விசாரணை வளையத்தில் வைத்து தொடர்ந்து இவரை வந்து விசாரித்துக் கொண்டிருக்கும் பொழுது இவர் அடுத்ததாக இதற்கான உண்மையை சொல்லிவிடுவார் என்ற கோணத்தில் அவர்கள் வந்து இந்த கொலையை செய்திருக்கலாம் என்று தற்பொழுது சிறப்பு புலனாய்வு குழுவினர் தெரிவிக்கின்றனர். காரணம் என்னவென்றால், நாளை வந்து அவர் சிறப்பு புலனாய்வு குழுவின் முன்னதாக பிரபாகரன் ஆஜராக வேண்டும். ஏற்கனவே கடந்த சனிக்கிழமை என்று அவர் ஆஜராகி இருந்தார். இந்த வெர்ஷா கார் யாரிடம் அவர் விற்றார் என்று தெரிந்துவிட்டால் அந்த ரவுடி, அதாவது வாங்கிய அந்த ரவுடி, இவரும் ஏற்கனவே வந்து ரவுடிகளுடன் தொடர்புடையவர். இந்த நிலையில அந்த வெர்ஷா கார் யாரிடம் கொடுத்தார் என்பது தெரிய வந்தால் ராமஜெயம் கொலை வழக்கிலே மிக முக்கியமாக ஏற்கனவே அவர்களுக்கு கண்டுபிடிக்க முடியாத நிலையில் உள்ள அந்த கொலைக்கான இந்த கண்டுபிடிக்கக்கூடிய அடுத்த கட்ட நகருக்கு சென்று விடுவார்கள். ஏனென்றால் அந்த கார் தான் மிக முக்கிய ஆதாரமாக இருக்கிறது. அதற்காக தான் இந்த 4 பேரிடம் இப்போ தற்பொழுது வந்து அவர்கள் விரிவான விசாரணையை DSP மற்றும் உள்ளிட்ட அந்த சிறப்பு புலனாய்வு குழுவினர் விசாரணை நடத்தி வராங்க. இதைவிட மிக முக்கியமான ஒரு தற்போது வந்து ஒரு பிரத்யேக தகவல், அந்த ஹரிகரன் என்பவர் ஏற்கனவே தலைமறைவு என்பதை நாம் பதிவு செய்திருக்கிறோம். அந்த ஹரிகரன் தான் மிக முக்கியமாக இந்த கொலை திட்டத்தை வந்து தீட்டியவர். அது மட்டும் இல்லாமல் இந்த வெர்ஷா கார் தொடர்புடைய அனைத்து தகவல்களும் அவருடைய இருப்பதாகவும் தகவல் வெளியாகியிருக்கு. அவரை வந்து தொடர்ந்து சிறப்பு புலனாய்வு குழுவினர் தேடி வராங்க. கார்த்திகா, விவரங்களுக்கு நன்றி சார்லஸ்.